நான் ஒரு பொறுக்கியா, நான் ஒரு புறம்போக்கியான்னு தன்னைத்தானே கேவலமாகவும் பேசிப்பாரு. நான் தான் மதுர மீனாட்சியினுடைய அடுத்த அவதாரம் அப்படின்னு தன்னைத்தானே பெருமையாகவும் பேசிப்பார். திருவண்ணாமலையில் உண்டக்கட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் பெங்களூரு போய் ஹீலிங் பண்ண தொடங்கி அங்கேயே பிடரி ஆசிரமம் ஒன்று ஆரம்பித்து ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள் எல்லாம் சிக்கி கைலாசா அப்படிங்கிற தனி நாடு ஒன்று உருவாக்கிட்ட என்னைய முடிஞ்சா வந்து பிடிச்சு பாருங்கடா அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே சவால் விட்ட அந்த காமான மனுஷனுக்கு இப்போ கோமானு பேர் வச்சு கைலாசாவினுடைய கதாநாயகன் நித்யானந்தா உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் எழும்பக்கூடிய இந்த சூழ்நிலையில் நித்யானந்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய சொத்துக்களை நிர்வகிக்க போகிறது யார்? நித்யானந்தாவினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய கத்தி யார் வச்ச கத்தி? அந்த கத்தியை பிடிச்சிருக்கக்கூடிய நபர் யார்? நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட் இது, பிரசாத் சிக்னேச்சர். நித்யானந்தா இப்போ எப்படி இருக்காரு? அவர் கோமா நிலையில் இருக்காரா, சமாதி நிலையில் இருக்காரா, இல்லை இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற நிஜமான உண்மை என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வெளியில் வரலை. ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் நித்யானந்தாவினுடைய சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கிறது யார்? நித்யானந்தாவினுடைய சொத்துக்கள் எல்லாமே இப்போ அபகரிக்கப்பட்டு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட ஏகப்பட்ட நாடுகளுக்கு வங்கிகள் மூலியமாக இல்லீகலாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும். பிடரி ஆசிரமத்தில் ஏற்கனவே அவர் கூட இருந்த நபர்கள், நேபாள வரைக்கும் அவர் கூட ட்ராவல் பண்ண நபர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ளைட்டில் வந்து ஜேர்னி ஆகிட்டாரு, அது வரைக்கும் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இரண்டு நபர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் அடிப்படையில் தான் இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம். நித்யானந்தாவினுடைய தற்போதைய நிலை, அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, அதை நிர்வகிக்கிறவங்க யார் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அவர் யார் இப்போட கண்ட்ரோலில் இருக்காங்க, அவருடைய அதாவது அவர் இருக்கக்கூடிய அந்த உடல், அவர் இருந்த அந்த கப்பல், இது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வரிசையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது நித்யாவினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படிங்கிறது. நித்யானந்தா ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, இவங்க மூணு பேருமே லைவாக இருக்காங்க. அம்மாவும் பார்த்திங்கன்னா சாமியார் வேடம் போட்டு தான் இருக்காங்க. அவங்க அண்ணனும் தம்பியும் வந்து நல்லதொரு லைஃப் ஜேர்னியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே நித்யானந்தா செஞ்சு கொடுத்துட்டார். நித்யானந்தா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர், கல்வியில் பெரிய அளவில் நாட்டம் இல்லாதவர். அவருடைய ஆரம்ப காலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை கோயில், அண்ணாமலையார் கோயிலில் தான் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தொடங்குது. தொடர்ந்து சாமியாராகவே வாழ்ந்துடலாம், நமக்கு உழைக்கிறதுக்கு மனம் இல்லை, அதனால் வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நாலு விஷயம் சொல்லிட்டு அவங்க கொடுக்குற காசை வச்சு பிழைப்பு தேடி அலையலாம், இந்த கோயிலை சுற்றியே நம்ம வாழ்க்கையை கழிச்சிடலாம் அப்படின்னு தான் ஆரம்ப காலத்தில் நித்யானந்தா நினச்சிருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தொட்டதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த காக்கா உக்கார பணம் பணம் உளுந்தது அப்படிங்கிற ஒரு கதை இருக்குல்ல, அந்த மாதிரி ஹீலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் பெங்களூரு வந்து போயிட்டு வராரு. இது எல்லாமே நித்யானந்தா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ், ஏற்கனவே பழைய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நித்யானந்தா பெங்களூரு போய் ஹீலிங் பண்ண தொடங்கி அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறையா காண்டாக்ட்ஸ் கிடைக்குது, வெளிநாடுகள்லேருந்து அவரை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய லக்கா இல்லை அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுடைய லக்கான்னு தெரியாது, தொடர்ந்து வந்து அந்த மனுஷனுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான ஒரு சக்தியும் இருக்கிறதா மற்றவங்களும் நம்பி அவங்கக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க எல்லா பேருக்கும் நிறையா பேருக்கு வந்து ஹீலிங் பண்ணுறது மூலிமா குணமாகவும் ஆயிருக்கு. இது எல்லாமே பிடரி ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்க சொன்ன தகவல் தான். இது எல்லாத்தையும் தாண்டி 2011 ரஞ்சிதாவோட இருந்த வீடியோ ஒன்று வெளியாகுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நித்யானந்தா பற்றிய சர்ச்சைகள்லாம் தொடர்ந்து வெளிவர ஆரம்பிச்சிது. இவர் வந்து பெண்களை வந்து காம கலியாட்டத்துக்காக பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பப்ளிக்காக வந்து தொலைக்காட்சிகள்லையும் வீடியோ ஆதாரங்களோடு வெளியாகுது. இதுக்கப்புறம் மறுப்புலாம் சொல்லப்படுது, அதுக்கப்புறம் அது கேஸ் ஃபைல் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே கடந்து கிட்டத்தட்ட ஒரு 7 காலம் வந்து அவர் ஃப்ரீயாக அப்படியே நடமாடிட்டே இருக்கார். இதுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் மதுரை ஆதீனம் அந்த இடத்த கைப்பற்றுவதற்கான முயற்சியை ஈடுபடுறாரு. இதுக்கு இப்போ மதுரை ஆதீனம் இருக்கிறவர் வேற, அதுக்கு முன்னாடி மதுரை ஆதீனமாக இருந்தவர்
நித்யானந்தாவை தன்னுடைய வாரிசாக அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரையே வந்து பார்த்தீங்கன்னா மனமாற்றம் நிகழ்த்தக்கூடிய வகையில் நித்யானந்தா ஏதோ ஒரு விதமான மனவசியம் அவரை செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சைவ மடத்தில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள், தருமபுரம் மற்றும் திருவாவடுதுறை ஆதீனங்கள்லாம் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ அந்த இரத்த உறவு அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் திடுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஆதீன மடத்தை நித்யானந்தா கையில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஆதீனத்துக்கு பெரிய அளவிலான எதிர்ப்புகள் வரவும் கடைசியில் வந்து நித்யானந்தாவை பற்றி அவர் புரிஞ்சுக்கிட்டாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. அந்த வசியத்திலிருந்து வெளியில் வந்துட்டாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் லாஸ்டில் அட்லாஸ்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மதுரையிலிருந்து நித்யானந்தா கலட்டி விடப்படுறார். இது எல்லாத்தையும் தாண்டி 2018 அவருக்கு மீதான கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப கெடுபடியாகுது. அதுக்கப்புறம் பெங்களூர்லேயும் அவர் இருக்க முடியல, தமிழ்நாட்டிலையும் இருக்க முடியல, சரி போகிறதுக்கு இடமே இல்லையா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த பிடரி ஆசிரமத்திலிருந்து டக்குன்னு வந்து கிளம்புறாரு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களுக்கு பயணப்பட்ட நித்யானந்தா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 காலம் தான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எந்த ஒரு இடத்துலையுமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பதிவு பண்ணதே கிடையாது. ஆனால் அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது தனக்குன்னு ஒரு நாடே உருவாக்கிட்டேன், அந்த நாட்டினுடைய பேர் கைலாசா அப்படின்னு அறிவிக்கிறார். தொடர்ந்து நித்யானந்தாவை எல்லாரும் எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா சமூக ஊடகங்கள் மூலியமாக தான் அவர் மக்கள் மத்தியில் பேசுகிறார். ஆனால் அவர் கூட சிஷியர்கள்லாம் இருக்காங்க, சிஷியர்கள்லாம் இருக்காங்க. தன்னைத்தானே காடுன்னு சொல்லிக்கிட்டவர், ஆண்களோடையும் உறவில் இருக்கார், பெண்களோடையும் உறவில் இருக்கார். இது எல்லாமே பிடரி ஆசிரமத்தில் அவர் கூட இருந்த 2 நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து நேபாளம் வரைக்கும் அவர் வந்து தரைவழி பயணம் போனதாக வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் வந்து அவங்க கூட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் ஒரு செட் ஆஃப் குரூப்பை வந்து கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இன்னமும் நித்யானந்தா வந்து பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய தீவுகள் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய நிறையா தீவுகளில் கப்பல்லையே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. இப்படி லேண்டில் அவர் இல்லை, அவர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கடல் பகுதிகளிலேயே தன்னுடைய டிராவலை வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நித்யானந்தாவை பற்றின விஷயங்கள்லாம் வள வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து அவங்க கூட அவ்வப்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த பிடரி ஆசிரமத்தில் ஏற்கனவே அவர் கூட நெருங்கின உறவில் இருந்த அந்த 2 நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நித்யானந்தா லேண்டிலேயே கிடையாது, தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கப்பல்லையே தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நித்யானந்தாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஏன்னா சோசியல் மீடியாவில் அவரை பற்றின வந்து விஷயங்கள் எல்லாமே இது இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நித்யானந்தாவை பற்றின விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. நம்ம பொறுமையாக நிதானமாக இருந்து கரெக்டான விஷயத்தை சொல்லுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கோமா நிலைக்கு போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோம். ஆனால் நித்யானந்தாவுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணுறாங்க. கிட்னி ஃபெயில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்தாவுக்கு கிட்னி போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அவருக்கு இந்த பிடரி ஆசிரமத்தில் இருக்கும் போதே அப்பையிலேருந்து அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நித்யானந்தா நிஜமாகவே கோமா நிலைக்கு போயிருக்காரா இல்லை சமாதி நிலையில் தான் இருக்காரா, மறுபடியும் அவர் வந்து வீடியோ போட்டால் மட்டும்தான் அவர் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அவர் லேண்டு பகுதியிலேயே கிடையாது, கப்பலில் மட்டும்தான் இன்ன வரைக்கும் டிராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் எந்த நாட்டினுடைய குடியுரிமையும் வாங்கலை, எந்த நாட்டுக்கும் அவர் சொந்தக்காரரும் கிடையாது. கைலாசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவராக வந்து ஒரு பேரை வந்து சொல்லிக்கிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் தனியாக வந்து ஒரு கைலாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிலாம் எங்கேயுமே உருவாக்கலை. அவர் மேற்கிந்திய தீவுகளை தாண்டி இருக்கக்கூடிய அங்கே ஏகப்பட்ட தீவுகள் இருக்குது, ஒவ்வொரு தீவுகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ரைட்டா. அந்த தீவுகள் எல்லாத்துக்குமே அவர் கப்பல் ரீதியாக தான் டிராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கரை தொடக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிஷியர்களையும் சிஷியர்களையும் இறக்கி விட்டுட்டு மறுபடியும் ஏற்றி விட்டுட்டு கப்பல்லையே தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி கப்பல் வழி பயணமாக மட்டும்தான் நித்யானந்தா டிராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறதா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய உறுதியான தகவல். இது எல்லாத்தையும் தாண்டி நித்யானந்தாவால் ஏன் வந்து தமிழ்நாட்டு பக்கமோ இந்தியா பக்கமோ வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்தியா பக்கமோ இல்லை தமிழ்நாட்டு பக்கமோ அவர் மறுபடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நித்யானந்தாவோட ட்ராமாவா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்யானந்தாவுக்கு 45-50 நெருக்கி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபட்டப்போ நித்யானந்தா இறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் நமக்கு கிடைக்கப்படுது. சரி, நித்யானந்தா நிஜமாகவே இறந்துருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நமக்கு தெரியாது.
இவங்க சொல்லக்கூடிய அடிப்படையில் நித்யானந்தா இறக்கிறதுக்கு முன்னாடி ரஞ்சிதா அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட சமூக ஊடகங்களில் செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நித்யானந்தாவினுடைய சொத்துக்களுக்கு இப்போதைக்கு இன்சார்ஜாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் பாதி சொத்துக்கள் யாருக்கு யாரோட பேரில் வந்து இருக்குது அப்படின்னா, அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அமிர்தானந்தா அப்படிங்கிறவங்க பேர். இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிடரி ஆசிரமத்துக்கு அப்பப்போ வந்து போனவங்க, நித்யானந்தாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. இவங்க அமெரிக்கா உள்ளிட்ட ஏகப்பட்ட இடங்களுக்கு அவ்வப்போது ட்ராவல் பண்ணி ஏகப்பட்ட சொத்துக்களை இந்த மார்க்கெட்டிங் ஆகட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் அதுக்குன்னு பெரிய டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்தாட்ட இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக சத்தம் இல்லாமல் நிர்வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்மேன் ஆர்மி அப்படிம்பாங்க. அந்த ஒன்மேன் ஆர்மி படிப்படிநிலைகள் வரிசையாக இருக்கும்ல, அந்த அடிப்படையில் இந்த ஆர்த்தி அமிர்தானந்தா அப்படிங்கிறவங்க தான் இந்த சொத்துக்கள் பாதி சொத்துக்களை வந்து ஏற்கனவே அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சோர்ஸ் சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் இந்த ஆர்த்தி அமிர்தானந்தா யாரு அப்படிங்கிற மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முற்பட்டப்போ இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. சரி, இந்த ஆர்த்தி அமிர்தானந்தா ஏற்கனவே நித்யானந்தாவோட தொடர்பில் இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வப்போது வருவாங்க அவ்வப்போது போயிடுவாங்க. ஸோ நித்யானந்தாவினுடைய எல்லா சொத்துக்களுமே இல்லீகலாக தங்க கட்டிகளாகட்டும் அவர் வச்சிருக்கக்கூடிய சொத்து மதிப்புகளாகட்டும் எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறது இந்த ஆர்த்தி அமிர்தானந்தா தான். இவங்க டோட்டலாக நித்யானந்தா இப்போ இருக்காரா என்னன்னு தெரியாது, ஆனால் அவர் இறக்குறதுக்கு முன்னாடியோ இல்லை அவர் இப்போ உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பாதி சொத்துக்களை அவங்க ஏற்கனவே எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நித்யானந்தாட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதி சொத்துக்களை அவங்க களவாடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ரெண்டு பேர் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி நித்யானந்தா உயிரோடு இருந்தாருன்னா அடுத்து அவர் ஒரு வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மட்டும்தான் தெரியும் அவர் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறது. நித்யானந்தா உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஆனால் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே பாதி சொத்துக்கள் எல்லாமே கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மீதி இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா ஆட்டை போடுறதுக்கான முயற்சிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரஞ்சிதா அப்படிங்கிறவங்க ஒரு சாதாரண ஒரு அம்பு. நித்யானந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ரஞ்சிதா அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்குலாம் வந்து பெரிய அளவில் அந்த இடத்துல வந்து எந்த விதமான அங்கீகாரமுமே கிடையாது ரஞ்சிதாவுக்கு. ரஞ்சிதாங்கிறவங்க ஒரு சாதாரண ஒரு டூல். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நித்யானந்தா கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய சிஷியர்களாகட்டும் சிஷியர்களாகட்டும் அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. முழுக்க முழுக்க விவரம் தெரிஞ்ச ஒரே ஆசாமி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நித்யானந்தா மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆர்த்தி அமிர்தானந்தா அவங்க மட்டும்தான் சத்தமே இல்லாமல் எல்லா வேலைகளையுமே நித்யானந்தாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. தொடர்ந்து வந்து நித்யானந்தா எங்கே போகணும் என்ன பிளான் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நித்யானந்தா கோமா நிலையில் இருக்காரு சமாதி நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எதுவுமே நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி நித்யானந்தா அடுத்த வீடியோ எப்போ போட போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒற்றை வீடியோவுக்காக நித்யானந்தா அவனுடைய ரசிகர் ரசிகைகள் மட்டும் இல்லை, நித்யானந்தாவை வெறுக்கிறவங்களும் சரி, இந்த சாமி பூதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டை தாண்டி பெங்களூரில் இருக்கக்கூடிய பிடரி ஆசிரமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நித்யானந்தாவினுடைய அந்த அடுத்த வீடியோவுக்காக காத்திருக்காங்க. நம்மளும் அவர் அடுத்த வீடியோ போடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் காத்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியாவையே ஒட்டுமொத்தமாக வந்து ஆட்டி படைச்ச ஒரு பெரிய ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் ஜெயேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு ஜெயலலிதா பீரியடில் சிறைக்கெலாம் போனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு வாரிசுலாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயேந்திரர் இன்றைக்கி வந்து நிர்வகிச்சிட்ருக்காங்க. அப்படி நித்யானந்தாவினுடைய சொத்துக்களை அடுத்து வந்து யார் நிர்வகிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரியான விவரங்களை நித்யானந்தா இதுக்கு முன்னாடியே சொன்னதே கிடையாது. அந்த அடிப்படையில் வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் பிடரி ஆசிரமத்தில் ஏற்கனவே அவர் கூட இருந்த அந்த ரெண்டு பேரும் மூலியமாக இந்த டேட்டாவை எடுத்திருக்கோம். ஆர்த்தி அமிர்தானந்தா அப்படிங்கிறவங்க நித்யானந்தா வெளியில் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக இந்த வீடியோ அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.